எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்க எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, தி ஆன்வ். ஆன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு நியூ விஷயத்தை எனக்கு சுலைமான் சார் கொடுத்தாரு. அவர்கிட்ட பார்த்த ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம், ஒரு பெரிய நோட்டு போட்டு ஆன்வை பற்றி ரிசர்ச் பண்ணி பெரிய புக்கு போடுற சுருள் சுருளாக வச்சுக்கிறார். அதை பார்த்து அதை கொஞ்சம் லைட்டாக சுட்டலான்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி அப்படி லைட்டாக வாங்கினேன். தம்பி வேண்டாம், நீ இதை பார்த்தனா பார்த்துட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு போய் யூடியூப்பில் போட்டு விட்ருவா, தயவு செய்து என்ன முடியாது, என் ரிசர்ச்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் பிடுங்கிட்டார், எனக்கு தரல. ஒரே சிம்பிள்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தாரு. இந்த சிம்பிள்ஸை ட்ரை பண்ணி ஆன்வை வந்து அந்த காலத்தில் வந்து சாண்ட் பண்ணி, அதாவது மாந்திரிகம் இந்த மாதிரி அக்குல்டிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனை நமக்கு தருது அப்படின்னு சார் சொன்னார். அது எப்படி சார், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஜென்ரலாக அதே மாதிரி, பட் இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டு தான் இப்போ எல்லாமே பண்ணணும். அப்போ தான் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுது, நம்மளை சுற்றி பெரிய ஒரு கேடாய் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாரு. சரி சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு விதன் ஒரு 30 days இருக்கும், 30 days கூட ஆகலை எனக்கு, அதுக்கு பிஃபோர் தான் கிடச்சிது. சரி, கிடச்சி ஒரு 1 week கழிச்சு நானும் அந்த ரிச்சுவல்ஸ் நைட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதா இல்லையா, இல்லைன்னா நான் யூடியூப்பில் போடணும்னு அவசியமே இல்லை. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்ஸ் குட், சக்ஸஸ் ஓரளவு இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நீட் கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவ்வளோதான். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, இதே ஒரு சின்ன ஒரு சட்டி, தேவையில்லாத ஒரு பானை, அந்த பானையை உடைச்சேன். உடைச்சிட்டு அதை ஒரு கட்டை மாதிரி கட் பண்ணி சின்னதாக, அது நம்ம ரம்பத்தில் வந்து அழகாக கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி, அந்த இப்போ நான் காமிச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன் அதே சிம்பிளை நான் என்ன பண்ணேன், வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு அதை ரிச்சுவல்ஸ் பண்ணது உட்காந்து ஒரு தீபம் மாதிரி விளக்கு, அகல் விளக்கில் நெய் ஊற்றி வச்சு அந்த பக்கத்தில் சிம்பிளை வச்சோன்னே அந்த விளக்கு அந்த அந்த இடம் அந்த வந்து பயங்கரமான ஒரு பவராக ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த சட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்து வான் 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 வான்னு 700 times மேலே வந்து ஜஸ்ட் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க திடீர்னாச்சு, என்னை சுற்றி ஒரு ப்ரெசன்ஸ் ஃபாலோ ஆகி ஒரு சின்னன்னு ஒரு கூலினஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ அது என்ன சிம்பிள் அப்படின்னா, இந்த மாதிரி அக்குல்டிசம் இந்த மாதிரி மாந்திரிகம் இந்த கட்டு இந்த பேய் பிடிச்சிட்டு ஈவில் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு பேய் வந்து நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறு ஆக்கிடுமா ஆன்வு, எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. என்ன ஏஞ்சல்லாம் இதெல்லாம் பண்ணுமா, என்ன இது புதுசாக இருக்கே சார், இன்னும் நிறையா இருந்தால் சொல்லுங்கள் சார், சத்தியமாக சொல்ல மாட்டேன் தம்பி, எனக்கு தோணும் போது அவங்க சொல்கிறேன், அதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதை மாதிரி எனக்கு அவர் சொன்னால் மட்டும்தான் எனக்கு என்னால் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். எனக்கு ஏன்னா என்னால் தோணின வரையும் தோணி எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த ஆன் வந்து லைஃப்பில் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்வு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களாம் நேரில் வந்து எங்கூட ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து போடலாம், யூடியூப்லேயே பப்ளிஷ் பண்ணலாம், நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம்ல நீங்களாக அந்த கூட வரலாம். ஆன்வு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க யாராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாங்க, நம்ம கலந்து ஆலோசிக்கலாம், பேசலாம். நன்றி. ஸோ இந்த ஆன்வை இந்த சாண்ட் பண்ணிக்கிட்டே அந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே இது கூட ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, ஒரு இறகு, ஒரு சிம்பாலிக்காக ஒரு இறகு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இறகு நீங்கள் ஆன்வை சாண்ட் பண்ண அந்த சிம்பிளை பார்க்க பார்க்க அந்த 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 ஆன்வை அங்கே வருமா, அந்த ப்ரெசன்ஸ் வந்து, அந்த ப்ரெசன்ஸ் என்ன ஆகும்னா, உங்களுடைய அந்த இறகு வச்சுருக்கீங்களா அதில் வந்து அந்த இறகோட அந்த இறகுல அந்த ப்ரெசன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அந்த ப்ரெசன்ஸ் வந்து இழுத்துக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் பயன்படுத்தினாங்களா அவங்க, அதுதான் அவர் அவருடைய நூலில் வந்து எழுதி வச்சுருக்கார். ஸோ எழுதி அதாவது ஹின்ஸ் போட்டு நிறைய எழுதி வச்சுருக்கார். நான் அதை தான் பார்த்தேன், முழுசாக என்னால் படிக்க முடியல. அவர் சொன்னது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து அதில் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு மாந்திரிகத்தில் ஒரு யாரோ கட்டு வச்சு செய்வினை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் அவருக்கு சேன் பண்ணால் கூட அவருக்கு உடையும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன், அதுக்கு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லாதீங்க, தயவு செய்து நீங்களாக பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கூட பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு பண்ணுங்கள், என்னை எங்களுக்கு இல்லை இழுக்காதீங்கன்னா எனக்கு இது வேலை கிடையாது எனக்கு. ஸோ என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்வை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆன்வை பற்றி கிளாஸ் எடுங்க, ஒரு மீட்டிங் போடுங்க, கிளாஸை போடுங்க, எனக்கு அந்த வேலைலாம் தெரியாது, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத. ஸோ அதனால் என்னை கேட்காதீங்க, எதுவும் நீங்களாகவே பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், நான் இப்போ யூடியூப்பில் பார்க்குற ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நான் அந்த ஆன்வு மூலிமா
ஒரு மாந்திரிகத்தில் ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரு. ஸோ இதை ரிச்சுவல்ஸ் பண்ணி அவருக்கு அந்த பிரச்சனைகளை வெளியே வர கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல உண்மையாகவே, பட் அவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு கூட என்ன வேணும்னா ஒரு இறகு வேணும். அந்த இறகு அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஏஞ்சல் மாதிரி நல்ல பெரிய இறகாக வச்சுக்கோங்க. ஒரு புறா ரக, நான் வந்து ஒரு புறா ரக்கை எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி நீங்களும் புறா ரக்கையோ இல்லை வந்து ரொம்ப ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவை பேர்டு கூட வச்சுக்கலாம். அது பெரிய இறகாக இருக்கக்கூடிய ஒரு நூன், அது எப்படி வேணால் இருக்கும் எழுந்துட்டு போட்டோம். ஒரு உயிருள்ளதாக இருந்தால், ஒரு இறகாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நீ எந்த பறவையும் போட்டு கொண்டுறாதீங்க. ஒரே இறகு எங்கன்னா விழுந்து கிடக்கும் கீழே, அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி வீட்டில் கீழே புறா வளர்க்குறது எதாக இருந்தீங்கன்னா அதை எடுத்து ஒன்று மட்டும் விழுந்து கிடக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உயிரோடு இருக்கிறத பிடுங்காதீங்க தயவுசெய்து, அதுக்கு ரொம்ப பெயினாக வரும். பெயின் கொடுத்து இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அவ்வளோ பெரிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ அந்த இறகு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அந்த இறகுல வந்து தங்கிடும். அந்த இறகு நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட், அந்த பர்சன் யாராவது இருக்காங்கள்ல, இந்த இறகை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ், அவங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சுருவாங்க, சக்ஸஸ் ஆகிடும் கூட. ஸோ இதை நான் பண்ணல உண்மையாகவே, பட் அந்த இறகை மச்சும் வச்சுட்டு நான் சேன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு என்ன இதுக்கான நீட் எனக்கு இல்லை, அதனால் நான் பண்ணல. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பதிவும் கூட. ஆன் நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு, நிறைய பேர் கால் பண்ணி வாழ்க்கையை மாற்ற ரொம்ப தேங்க்ஸ் 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 நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நன்றி. ஸோ அதோடு கூட மற்றவங்களுக்கு இந்த ஆன்வை வச்சு உதவி பண்ண முயற்சி பண்ணுங்கள். யாராவது நிறைய பிரச்சனை இல்லை, ஈவில் பிரச்சனை அது இது எதாவது இந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் இதை சான் பண்ணிவிட்டு, இன்னொரு விஷயம், இதை நீங்கள் பண்ணுறதுனால ஆன் உங்களுக்கு முதல் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு யாருக்கா பண்ணணும்னு நினைக்கும் போது அதை பண்ணி முடிச்சுட்டு இந்த இறகை மட்டும் நீ பத்திரமா வச்சுக்கோ, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி கூட அவங்களுக்கு நீங்கள் சின்ன இறகாக கூட பயன்படுத்தி அதை வச்சுட்டு நல்லா ஒரு ஆன் வை நீங்கள் ஒரு 10 days சான் பண்ணிக்கோங்க. 10 days வச்சுக்கோங்க ஒரு ஒரு இதுவும். யாருக்கா ஒருத்தருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாள் டைம் எடுத்துங்க. 10 நாள் டெய்லி ஒரு 1 hour 2 hours இல்லை நைட்டில் பண்ணுறீங்களோ இவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதை எடுத்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்களாம். அந்த காலத்தில் அப்படி தான் இந்த ஆணுடைய ஏஞ்சலை பற்றி நிறைய பேர் வந்து பெருமிதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏஞ்சலை பற்றி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆணுவில். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆணுவை பற்றி அந்த நோட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நான் முதல் முறையாக நோட்ஸை பார்த்தேன், இவ்வளோ நோட்ஸில் திரும்பி பார்த்தா நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஆண் ஏஞ்சலை பற்றி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை பற்றி கூடிய விரைவில் அவர்கிட்டருந்து வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி, ஏன்னா யாருக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கிறது அது ஒரு யூஸ்லெஸ் தான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் பிரயோஜனப்பட்டால் தான் அது யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை நான் முயற்சி பண்ணுறேன், அவர்கிட்டருந்து வாங்கி பல விஷயங்கள் அது முடிஞ்சால் புக்காக போட முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரியாது எனக்கு, ஆனால் அவர்கிட்ட பார்த்து பிரமிப்பானே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. நான் 1-2 சாதாரண விஷயங்களை சொல்கிறாரு நினச்சிட்டு தான் அவர் பெரிய நோட்ஸே போட்டு பல வருஷங்களாக அதுக்காக அவர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த ஆன் தி ஏஞ்சல் வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும். ஆன் ஆல்வேஸ் பி வித் யூ, உங்களோட அது தங்கியிருக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் செய்யும், எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டாலும் செய்யும். முதல் ஆண் உங்களோட வச்சிக்க முயற்சி பண்ணுங்கள், அது உங்களோட இணைஞ்சிரும். ஆண் உங்கள் கிட்டே வந்தால் அவர் சொல்ல ஒரே விஷயந்தான், அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் நல்லா ஷேர் பண்ண முடியும். யுவர் அ குட் சோல், நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண் உங்கள் பக்கத்தில் வரும். ஏன்னா அப்படி தான் எனக்கு அவர் சொன்னார், அதுதான் நான் அப்படி நானே கெட்ட ஆன்மாவா என்கிட்ட நான் வராது அது அப்படிலாம் தயவு செய்து குதக்கமாக என்கிட்ட இது கேட்காதீங்க. ரீசன்னா எனக்கு சொன்னது தான் என்னால் சொல்ல முடியும், நான் ஒன்றும் புதுசால கிரியேட் பண்ணியதுன்னு சொல்லலை. ஸோ ஆன்வ இந்த சிம்பிளை சான் பண்ணி எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்களும் சரி பண்ணிக்க முடியும், பிறருக்கும் சரி பண்ண முடியும். பிறருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த இறகை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் சான் பண்ணணுமா அது பண்ணோம் அதெல்லாம் சொன்ன அவசியம் இருக்கா அப்படின்னா அது உங்கள் விருப்பம். நீங்கள் சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள், சொல்லக்காட்டி போகணும்னு நினச்சா இறக மட்டும் கொடுங்க. அவங்க ஹீல் ஆவாங்க, சரியாவாங்க கூட 100% உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் அதை நம்பினாலும் அவசியம் இல்லை, நம்ப காட்டியும் அவசியம் இல்லை. அந்த ப்ரெசன்ஸ் அந்த இறகுல தங்கிடுச்சு அப்படின்னா அது அதில் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. அவங்க கொடுக்கும்போது பிலீவ் பண்ணி கொடுங்க. ஆன் வில் ஹெல்ப் யூ, ஆன் வில் கைட் யூ, ஆன் வில் ஹீல் யூ அண்ட் ஹீல் வித் யூ ஆதர்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன் உங்கள் கூட தான் இருக்கும். ஜஸ்ட் பிலீவ், எப்பவுமே நம்பிக்கையாக இருங்க. நம்புறது மட்டும்தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னது இது எல்லாம் கிரெடிட் வந்து சுலைமான் சாருக்கு தான் போய் சேரும். அவர் இதை ரிசர்ச் பண்ணி பல விஷயங்கள், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு நடுவில் ஒரு கேரக்டர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை அதை நான் முடிஞ்சளவு சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எப்பயும் மறைச்சி வைக்கிறதுனால யாருக்கும் பிரயோஜனமே கிடையாதுங்க. உண்மையாக சொல்லுவோம்,
நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது நிறைய பேருக்கு லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஆன்வை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ஆன்வை கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே பதிவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் வந்து யாருக்காவது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் நேரில் வாங்க, நம்ம கொஞ்சம் பேசுவோம். இல்லைனா ஆடியோ அனுப்புங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஆடியோவாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பினாலும் எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதில் வித்தியாசமாக சந்திப்போம். ஆன்புடன் நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.